வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஐயா, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? மேடம், எனக்கு தான் மேடம். தேனிலிருந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். ஐயா, பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 11/12/1989. 11/12/1989. 3:23 AM. 3:23 காலை 3:23. ஆமாங்க மேடம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. என்ன ராசி நட்சத்திரம்? கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி சார். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி? ஆமாங்க சார். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, துலா லக்னம். ஆமாங்க சார். என்ன கேட்கணும்? எனக்கு கவர்மெண்ட் ஜாப், மேரேஜ் பத்தி கேட்கணும் சார். அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். கவர்மெண்ட் ஜாப், மேரேஜ் பத்தி கேட்கணும் சார். அடுத்த மாசம் புதன் புத்தி ஆரம்பிக்குது. கேள்வி புரியல. புதன் புத்தி ஆரம்பிக்குது சார் அடுத்த மாசம். வர மார்ச் மாசம் 3ஆம் தேதியில இருந்து, அதாவது ஆரம்பிச்சிருச்சு. 6 நாளா புதன் புத்தி நடக்குது. அரசு வேலையில உறுதியாக ஆர்வம் இருக்கும். அரசு வேலை அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சந்திராதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்திரனுக்கு 6, 7, 8 புதன், 8 புதன் இருக்கிறாரு. ராகு தசை நடக்குது. ராகு தசையே சுக்கரனோட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவமாக தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு இல்லை, சிம்மம் வந்து பாபத்துவ அமைப்புல இல்லை, சிம்மமும் நல்லா இருக்கு. ஆகவே ராகு தசை புதன் பக்தியில உங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கணும். வயசு ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏஜ் லிமிட் இருக்கு. ராகு தசை புதன் பக்தி வந்து உங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை அமைப்பு கொடுக்கும். ஏன்னா புதனும் சனியும் ஒன்றாக 3ஆம் இடத்துல இணைந்து குருவோடு, குருவின் பார்வையில் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. புதன் 9வது இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், 2, 9, 11 வலுவாக இருக்கணும்னு சொன்னேன். அப்படி இந்த 2, 9, 11 வலுவாக இருந்தால் மட்டுமே ஒருத்தருக்கு வந்து நான் சொன்ன அந்த நிரந்தரமான வருமானம் வரும். உங்கள் அமைப்பின்படி துலா லக்னமாகி 2ஆம் இடத்தை சேர்ந்து, 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வலுவாக இருக்கிறார். அங்கே 11ஆம் இடத்து அதிபதி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து வலுவாக செவ்வாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் செவ்வாயும் சூரியனும் இருப்பது லாப தன, அதாவது தன லாபாதிபதிகள் 2, 11 வலுவாக இருப்பதும், 9ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி 9ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஓரளவுக்கு மகாதன யோகம் தான். தன யோகம், மகாதன யோகம் இல்லை. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்புகள் கண்டிப்பாக வந்து 32 வயசுக்கு பிறகு உண்டு. 6 நாள் தான் ஆச்சு உங்களுக்கு புதன் பக்தி ஆரம்பிச்சு. ஆகவே இந்த புதன் பக்தி ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் ஆகஸ்டுக்கு மேலே எந்த நேரத்திலையும் அரசு வேலை கிடைக்கும். தன லாபாதிபதிகள் வலுத்து 10ஆம் இடமும் வலுத்து சிம்மம் வந்து சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை உண்டு, அரசு வேலை கிடைக்கும். ஜூலை மாதத்திற்கு பிறகு வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம எப்பவுமே வந்து நம்ம வின் டிவி நேரடியில் மட்டும் எந்த டாப்பிக்கை பேசுகிறோமோ அது சம்மந்தமான டாப்பிக்கை அடுத்து உடனே வந்துடுவாங்க. இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், துலாலக்னத்தை தான் உதாரணமாக சொன்னேன். துலாலக்னத்தில் சூரியன் புதன் செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல சேர்ந்துருந்தோம், அது மகாதன யோகம்னு சொன்னேன். தனயோகத்திலேயும் மகாதன யோகம் தனயோகம், அதாவது எல்லாருமே பணக்காரர்கள் தான். ஒருத்தர் வந்து சின்ன கார் வச்சிருக்கிறார், ஒருத்தர் வந்து ஆடி கார் வச்சிருக்கிறார், BMW கார் வச்சிருக்கிறார். ரெண்டும் கார் தான். 5 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறவரும் பணக்காரர் தான், 5 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கிறதும் பணக்காரர் தான். அப்போ ரெண்டுக்கும் அளவு இருக்கு இல்லையா? இதைத்தான் வந்து தனயோகம் மகாதன யோகம்னு ஜோதிடத்தில் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். இப்போ இந்த அமைப்பின்படி நான் ஒருத்தர் சொன்னேன், இப்போ சென்னையிலே ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு வந்து துலாலக்னமாகி சூரியன் புதன் செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த அமைப்பை இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நேயரே துலாலக்ன நேயராக தான் வந்தார். அவர் கேட்ட கேள்வி என்ன, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? அரசு வேலை அவர் எதுக்காக கேட்குறார்? அரசு வேலையில் வந்து அவர் சேவை பண்ணணும்னு யாரும் கேட்குறதில்ல. அது 2ஆம் பட்சம். யாரும் அரசாங்கத்தில் போய் சேர்ந்து ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு சேவை பண்ணணும், அதோடைய நோக்கம் வந்து உண்மையில் அது அல்ல. எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான வருமான அமைப்பு வேணும், அதுதான். அதாவது அரசு வேலைனா ஒரு பாதுகாப்பான வேலை. ஒரு 30 வயசில் சேர்ந்துட்டோம்னா யாருடைய இதுவும் தேவையில்லை. ஒரு 60 வயசு வரைக்கும், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இருப்போம். அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பான வருமானத்திற்காகத்தான், பாதுகாப்பான தன லாபத்திற்காகத்தான் நிறைய பேர் வந்து நம்ம அரசு வேலையை எதிர்பார்க்குறோம். இப்போ அந்த அமைப்பில் வந்து அந்த தனயோக அமைப்பு இருக்கும்போது தான் அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து 2, 9, 10, 11 பாவங்கள் வலுவாக இருந்தால் தான் நிரந்தரமாக யாரையும் எதிர்பார்க்காது. எந்த ராஜா பட்டணம் போனாலும் நமக்கு 1ஆம் தேதி ஆனால் ஏடிஎம் கார்டில் வந்து போய் பார்த்தோம்னா பணம் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை அரசு வேலையில் மட்டும்தான் கிடைக்கும்.
அந்த அமைப்பை இவர் இப்ப நம்ம பதில் சொன்னோம் இல்லையா, இவருடைய ஜாதகப்படியே பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி, அவரும் துலா லக்னம், இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் சுபத்துவமாக அமர்ந்து, இதே நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரெண்டுல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், ரெண்டுல செவ்வாய் பாவகிரகம் ஆட்சியாக இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுக்கும் அப்படின்லாம் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். நம்முடைய பாவகிரகங்களின் சூட்சுமொழி தேரிய அதுதான். அப்ப பாவகிரகம் எப்போது நன்மை செய்யும், அது சுபத்துவமாகவோ சூட்சும வலுவாகவோ இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் நன்மைகளை செய்யும். இங்கே இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இவர் இந்த துலாலக்னாக்காரருக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் தனித்து மட்டும் இருந்தால் அவர் வந்து தனம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாவகிரகம் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அங்கே பண அமைப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் அதே செவ்வாய் தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். அப்போது அவர் சுபத்துவமாகிறார். ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஐயா யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் மேடம்? புனேர்ல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு தான் சந்தேகம் கேக்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 5/9/1989. 5/9/1979. ஆமா மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 11:58 பகல். காலை மாலை ஐயா? காலையில. காலை 11:58. ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என்ன கேள்வி கேக்கணும் சார்? ஜாப் செட் ஆக மாட்டேங்குது. 1 இயருக்கு ஒரு ஜாப் அப்படியே மாறி போயிட்டே இருக்கு சார். நிரந்தரமான ஜாப் இல்ல. ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு ஜாப் மாறிக்கிட்டே இருக்கீங்க. குருவின் பார்வையில இருந்தாலும் அவர் தன வீட்டுல ரெண்டாம் வீட்டுல இருக்கிறார். இப்பதான் நம்ம ரெண்டாம் வீடு கிடக்கூடாதுன்னு சொல்றோம். அடுத்த நேர் ரெண்டாம் வீட்டுக்கு, ரெண்டாம் வீடு பலவீனமான நேர் தான் வரீங்க. ஒருத்தர் முன்னாடி நேர் என்ன கேக்குறாரு, அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறாரு. இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு, எனக்கு நிரந்தரமான வேலை இல்லைன்றாரு. நான் அந்த பாவகிரகங்களை பத்தி சொல்றதுலாம் அடிக்கடி. அப்ப ரெண்டாம் வீட்டுல பாவகிரகங்கள் வலுத்து இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஒரு மாறுபாடான ஒரு ஜிக்ஜாக் ஏற்றம் இறக்கமான ஒரு அமைப்புகளை தரும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சனி ரெண்டாம் வீட்டுல தன வீட்டுல உட்காந்து, ஆனால் குருவின் பார்வையில கொஞ்சம் நல்லாவே வலுத்து செய்யறாரு, நல்லாவே வலுத்து சுபத்துவமாகவே இருக்கிறார். இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் நீங்க நிரந்தரமான வேலை அமைப்புகள் இருக்கிறதுக்கு. 2020 ஏப்ரல்ல சனிதச சுக்கரபக்திக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையே. 33 வயசுக்கு பிறகுதான் செட்டில் ஆகிற ஜாதகம் உங்க ஜாதகம். அதனால இன்னும் ஒரு 2 வருஷம் நிரந்தரமான வேலை கிடைக்காது. இப்ப இருக்கிற அமைப்புல 12/3/2019 சனிதச கேதுபக்தி ஆரம்பிக்குது. வர்ற ஏப்ரல் அல்லது மே மாசம் இப்ப இருக்கிற வேலையிலேயே மாற்றம் வந்துடும். கேது எப்போது வந்தாலும் ஒரு விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிற கேது நிச்சயமாக மாற்றத்தை தருவார். ஆனால் அந்த மாற்றம் நல்லா இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 10ல திக்பலமாக இருக்கிறதுனால வேலை விஷயங்களில் கெட்டு போக மாட்டீங்க. தசாபக்தி அமைப்புகள் தான் கொஞ்சம் நல்லா சரியாக இல்லை. ஒரு 2 வருஷம் ஆகும் நீங்கள் முன்னேறதுக்கு. அதே நேரத்தில் இப்போது 12ஆம் தேதியிலிருந்து இன்னும் 3 நாட்கள் இருக்குண்ணா, 10ஆம் தேதி 2 நாள் இருக்கு. 12ஆம் தேதியிலிருந்து கேது பக்தி ஆரம்பிக்குது. இந்த கேது பக்தி ஆரம்பித்த 40 நாள் அதனுடைய சுய அந்தரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். அந்த வேலை மாற்றம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு சுமாராக தான் இருப்பீங்க. சனிதச சூரிய பக்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலை விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 32 வயசு அல்லது 33 வயசுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகம். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, முதல்லயே செவ்வாய் 2ஆம் இடத்துல சந்திரனோட பார்வையில் இருந்தவருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிக லக்னம். சனி 2ஆம் இடத்துல இருந்து 2014 சனிதசை ஆரம்பிச்சது. இந்த 2014 இருந்தே அவர் நல்லா இல்லை. ஏன்? சனி வந்து தன வீட்டில் இருக்கிறார், 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இருக்கும் இடத்தை கெடுக்கும் இயல்புடையவரான பாவகிரகம் அவருக்கு காசு கிடைக்கிறத வந்து தடுக்கும். அப்போ அவருடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்காது. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதை நிரூபிக்கிற மாதிரியான ஜாதகங்கள் தான் வரும். விருச்சிக லக்னம், 2ஆம் வீட்டில் சனி, அங்கே துலா லக்னம், 2ஆம் வீட்டில் செவ்வாய். அவர் சுபத்துவ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. அது அவருடைய சொந்த வீடாயிடுது. அப்போ இங்கே தனலாபங்கள் அவருக்கு நிறைவாக கிடைக்கும். இங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார். குருவின் வீட்டை அவர் கெடுப்பார். ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிற ஒரே காரணத்திற்காக இப்போ வந்து என்னென்னா, தன வீடுகளில் அந்த 2 இதில் சுபத்துவம் இல்லாத இது இருக்கும்போது நம்ம வச்சுக்கிற பணமே நம்மகிட்ட தங்காது. நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் நம்ம அதை விரயம் பண்ணக்கூடிய சூழல். அல்லது இப்போ இந்த நேயர் 2வது நேயர் கேட்ட மாதிரி, நான் வந்து எவ்வளோ இது பண்ணுவார் முயற்சி பண்ணுவார், அவருடைய திறமைக்கேற்ற வேலைகள் அவருடைய திறமைக்கேற்ற அமைப்புகள் வந்து நிச்சயமாக அவருக்கு கிடைக்காது.
எந்த ஒரு இவருக்கு வந்து அந்த ரெண்டாம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் முதல் நேர பார்த்துக்கிட்டீங்கன்னா துலா லக்னமாகி சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாங்க. ஐயோ தொடர்ந்து பேசலாம், ஐயோ நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி, நேரம் எங்க கிடைச்சு? ஹலோ குருஜி, நேரம் சார், நான் சிவகாசிலிருந்து பேசுறேன். என்னோட பையன் கேட்கணும். என்னோட பையனோட பிறந்த தேதி வந்து 29/1/1989. ஆமா, பிறந்த இரவு ஞாயிற்றுக்கிழமை தை மாசம் 16ஆம் தேதி ராத்திரி 2 மணிக்கு மேல, அதிகாலை 2 மணிக்கு மேல, 2:30 மணிக்குள்ள. ஆமா, அதை வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆமா, எல்லாருக்குமே திருமணம் முடியலனாலே நான் என்ன பதில் சொல்லுவேன்றது விண்டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லக்னத்துக்கு ராசிக்கு 2-7-8 செவ்வாய் சனி இருக்கும். ஆமா சார், இப்போ உங்க மகனுக்கு ராசிக்கு 7 செவ்வாய், லக்னத்துக்கு 2 சனி. இந்த அமைப்பு இருந்தால் தான் நான் அடிக்கடி வின் டிவி நேயர்களை நான் சொல்லாமே பதில் சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலையா உடனே குருஜி ராசிக்கு 7 செவ்வாய் இருக்க போது, ராசிக்கு 7 சனி இருக்க போது, லக்னத்துக்கு 2 சனி செவ்வாய் இருக்க போதுன்னு சொல்லிடுவார்னு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வின் டிவி நிகழ்ச்சியே பிரபலம் ஆயிடுச்சு. உங்க மகனுக்கு ராசிக்கு 7 செவ்வாய் இருக்கிறாருமா, விருச்சிக ராசி ஆகி விருச்சிக ராசி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விருச்சிக லக்னம் துலாம் ராசி, ராசிக்கு 7 இடத்துல செவ்வாய் ஆட்சியாக பாபத்துவமாக எந்த விதமான சுபத்துவ அமைப்பு இல்லாமல் இருக்கிறதும், அதே மாதிரி லக்னத்திற்கு 2 சனி இருக்கிறதா தாமத திருமண அமைப்பு. 30 வயசு முடியணுமா, இனிமே தான் இந்த 30 வயசு முடிஞ்சோன்னு தான் இந்த அமைப்புகள் விலகுது. குறிப்பாக சொல்ல போனால் வர்ற சனிதச சுக்கர புக்தி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிதசையில் சுக்கர புக்தி ஆரம்பிக்குது. இந்த மார்ச் மாதம் சுக்கர புக்தி ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதத்திற்கு முன்பு தான் தாம்பத்திய சுக அமைப்பே கிடைக்கிறதுக்கு அவன் வரும். அதாவது சுக்கரபுக்தி நடக்கும்போது சுக்கரனின் வீடுகளில் இருக்கிற தசாபக்தி கிரகங்கள் தசை நடத்தும் போது, சுக்கரன் சம்பந்தப்பட்ட சாரம் வாங்கின தசாபக்திகள் நடக்கும்போது மட்டும்தான் திருமணம் நடக்கும். இந்த அமைப்பின்படி அடுத்த வருடம் 23ஆம் தேதி மார்ச் மாதத்தில் இருந்து உங்கள் மகனுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் திருமணமாகும். ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 வருஷம் தாமதமாயிடும். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே 4 மாதத்துக்குள்ளே, இன்னும் குறிப்பாக சொன்னால் அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே உங்கள் மகன் மாலையும் கழுத்துமாக இருப்பார், உறுதியாக திருமணமாகும். இந்த வருஷம் ஆரம்பத்தில், இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து அவருக்கு திருமண காலகட்டம். ஆகவே சுறுசுறுப்பாக பாருங்கள், இந்த ராசிக்கு 7 செவ்வாய், லக்னத்திற்கு 2 சனின்றதே 30 வயதிற்கு முன்னாடி திருமணமானால் கொஞ்சம் சிக்கலான அமைப்பு, 30 வயசுக்கு பிறகு தான் அமைப்பே. ஆக இந்த வருஷம் பிறந்தநாள் அவருக்கு முடியட்டும், அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பார்மா, உறுதியாக திருமணமாகும் இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து ஒரு நேயர் பார்க்கலாம். ஐயா வணக்கம் குருஜி, நேரம் மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். அம்மா யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? என் பையனுக்கு கேட்கணும். பேர் வந்து ஏவி அபிஷேக். பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் காலையில 4:58 வெள்ளிக்கிழமை. காலையில 4:58? ஆமா, வெள்ளிக்கிழமை. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 11/4/1997. 11/4/1997. ரிஷபம் ராசி. ரிஷப ராசி. ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம். லக்னம்மா? மீன லக்னம். மீன லக்னம். மீன லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டா கொடுங்க மேடம். ரிஷப ராசி மீன லக்னம் சொல்லுங்கம்மா. சார், தம்பிக்கு வந்து பிஇ முடிச்சுட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஜாப் ஒண்ணுமே செட் ஆகல சார். சரிம்மா. அதான் அவனுக்கு பிரைவேட் ஜாப் கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இல்லைன்னா அவன் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் போவானா, இதுதான் டவுட் சார். இப்போதைக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறது தான் நம்ம அமைப்பு இருக்கு. ஹையர் ஸ்டடிஸ் போற அமைப்பு இருக்குல்ல, ஏப்ரலுக்கு பிறகு ஹையர் ஸ்டடிஸ் போறது அமைப்பு தான் இருக்கு. தம்பி ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான், லக்னாதிபதி நீசமாக இருந்தாலும் பரிவர்த்தனையில இருக்கிறார். தற்போது ராகுதசு நடக்குது, ராகுதசு நடந்து புதன் புக்தி நடக்க போது புதன் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார், லக்னாதிபதிக்கு கேந்திரத்துல இருக்கிறாரு. இந்த அமைப்புல ஹையர் ஸ்டடிஸ் போவாருமா, 2 வருஷம் ஆமா, ஏப்ரலுக்கு பிறகு ஹையர் ஸ்டடிஸ் போவாரு. அஷ்டமச்சடி நடக்கிறதுனால அவருக்கு வேற எந்த விதமான அமைப்புகளுக்கும் இதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20-22 வயசுகளில் நடக்கிற அஷ்டமச்சனி அந்த வயசுக்கேற்ற எந்த ஒரு விஷயத்தையும் தராது, அதனால ஹையர் ஸ்டடிஸ் போவாரு. ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைங்கம்மா, அருமையான ஜாதகம்.
லக்னாதிபதி நேசமாக இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. ராசி வந்து அஞ்சாம் அதிபதி உச்சமாக இருக்கிற ஒரு அமைப்பு. ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டையே பார்க்கிறார். ஐந்தாம் அதிபதி சுபராகி ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார். ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறார். மிக மிக முக்கியமாக சரியான பருவத்தில் குரு திசையே வரப்போகுது, லக்னாதிபதி திசையே வரப்போகுது. ஆகவே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இன்னும் ரெண்டு வருடம் படிப்பார். ஆகவே மேற்படிப்புக்கு அனுப்புங்க. ரொம்ப நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. ஐயோ நேரம் வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேக்கணும் ஐயா? திருத்தல இருந்து பேசுறேன் மேடம், பிரதீப் குமார். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 12/7/1997. 12/7/1997. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மதியம் 1:35. மதியம் 1:35. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கன்னி ராசி. அஸ்தநட்சத்திரம். என்ன லக்னம்? கன்னி ராசி அஸ்தநட்சத்திரம் துலா லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல அரசாங்க வேலை கிடைக்குங்களா இல்ல மேற்படிப்பு படிக்கலான்னு நல்லா இருக்குங்களா? அரசு வேலை இந்த ராசி ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொண்டாலே அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்ப ராகுதிசையில சுக்கர புக்தி நடக்குது, சூரிய புக்தி 2021, 2 வருஷம் தாமதமாகும். ஆனா அரசு வேலை கிடைக்கும். மேற்படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் அரசு வேலை கிடைக்கும். வயசு என்ன? 22 வயசு தானே. மேற்படிப்பு படிங்க. சுக்கர புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. சிம்மத்துல ராகு இருந்தாலும் சந்திரனுக்கு 10ல சுபத்துவமாக, சந்திரனுக்கு 10ல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு, நல்ல அமைப்பு. சிம்மம் வலுவாகவே இருக்கிறது. 2 வருஷம் மேற்படிப்பு படிங்க. 2 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சூரிய புக்தி சந்திர புக்தியில அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றியா ஐயா. அந்த மகாதன யோகம் பத்தி பேசிட்டு இருந்தோம். மகாதன யோகத்தில் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன். அந்த மகாதன யோகத்திலே 2 விதமான அமைப்புகள் சொல்லிட்டு இருந்தேன். முதல் நேரத்தில் அதாவது துலா லக்னத்திற்கு இந்த 2/9/11 முதல் நேயருக்கு சொன்னது வந்து புதனும் சூரியனும் செவ்வாயும் அதாவது 2/11 இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறதும், 9ஆம் அதிபதி வந்து 3ஆம் அதிபதியோட பரிவர்த்தனையாக இருக்கிறது. அந்த நேருக்கு குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தாங்க. இந்த அமைப்பு வந்து மகாதனயோகம் தனயோகம்னு சொல்லப்படுகிறது. மகாதன யோகம்னு வந்துட்டாலே ஒரு மனிதன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு விதி சொல்கிறேன். நேற்று கூட யூடியூப்பில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒருவருக்கு வந்து யூடியூப்பில் வந்து 3, 4, 5 கிரகங்கள் சேர்ந்து ஐயா தொடர்ந்து பேசலாம். நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் ஜி நமஸ்காரம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நமஸ்காரம் சொல்லுங்க. நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஐயா பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 7/6/1986. 7/6/1986. ஆமா மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. நேரம் 9:10 காலையில. காலை 9:10. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி திருமண அமைப்புகள். சூரியன் சந்திரன் சனி பாக்குது, குருதசை நடக்குது. 2020 ஏப்ரல் வரைக்கும் சனி புக்தி நடக்குது. இப்ப வந்து அந்த திருமண அமைப்புகள்னு வந்துட்டவுடனே நான் இப்போ சொன்னேன், இப்போ முதல் நேருக்கு சொன்னேன், திருமண அமைப்புகள் 30 வயசாகி 33 வயசாகி எனக்கு திருமணம் நடக்கலைன்னா என்ன பதில் சொல்லுவேன்? டிவியில் நல்ல வேலை. வின் டிவி நேர்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது திருமண அமைப்புகள் நடக்கலைனாலே ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்களில் சனி செவ்வாய் இருக்கும். ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கும்னு சொல்லுவேன். உங்களுக்கு ரிஷப ராசியாகி ராசிக்கு 7ல் சனி ராசிக்கு 8ல் செவ்வாய். இந்த மாதிரி ராசிக்கு 7-8 இடங்கள்லயோ லக்னத்திற்கு 7-8 இடங்கள்லயோ கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல சனி செவ்வாய் இருக்கும் போது கண்டிப்பா 33 வயசு வரைக்கும் திருமணம் வந்து தாமதமாகும். இப்பதான் உங்களுக்கு 33 வயசு ஆகுது. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் திருமண அமைப்பே ஆகுது. சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் பெண் அமைப்புகளே இருக்கும். 2ஆம் வீட்டை சனி பாக்குறார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டை சனி பார்க்க ராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பாக்குறார். கடக லக்னம். கடக லக்னம் அமாவாசை யோகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த ராசிக்கு சந்திரனை சனி பார்க்குறார். சனி 5ஆம் வீட்டில் இருந்து கடுமையான புத்திரதோஷ அமைப்பு இருக்கு. 5ஆம் வீட்டில் இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருந்து செவ்வாய் 2ஆம் வீட்டை ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதும், 33 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் ஆகிற அமைப்பு. கொஞ்சம் கடுமையான தோஷ அமைப்புகள் இருக்கு. ஒரு தடவை காலகஸ்தி போயிட்டு வாங்க. காலகஸ்தியோட போயிட்டு வாங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்திலேயே கும்பகோணம் பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? திங்களூர்னு ஒரு ஊர்ல, திங்களூர்ல வந்து சந்திரன் கோவில் இருக்கு. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு
திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திங்களூருக்கு போயிட்டு உள்ள போயிட்டு வந்தோம்னு இருக்க வேண்டாம், ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஜாம நேரத்திற்கு மேலாக அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும். இரவுல போறதுதான் நல்லது, சந்திரன் கோயில்களுக்கு இரவுல போறது. இருட்டினதுக்கு அப்புறம் இருட்டினதுக்கு அப்புறம் ஒரு 6-6.5 போல போயிட்டு கோவில் நடசாத்திர வரைக்கும் 8 மணி 9 மணி வரைக்கும் கோயில் இருக்கலாம். சில நேரம் 7 மணிக்கே கூட அந்த மாதிரி இதுல வந்து மூடிடுவாங்க. அதனால சாயந்தரமா போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருங்க. மிக முக்கியமான ஒரு பரிகாரம், மதுரையில திருப்பரங்குன்றம் தெரியுமா, அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல வந்து சோமப்ப சாமிகள்னு ஒருத்தருடைய சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. சந்திரன் வலுவில்லாம இருக்கிறார், லக்னாதிபதியே அமாவாசை அமைப்புல இருக்கிறார், அந்த லக்னாதிபதியை சனி பார்க்கிறார், லக்னம் லக்னாதிபதி அனைத்துமே வலுவில்லாம இருக்கு, லக்னத்தில் செவ்வாய் பார்க்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகள்ல நாம் எதற்காக பிறந்தோமோ அந்த சுகம் வந்து தாமதமாக கிடைக்கும். இந்த அமைப்புல நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திங்களூர் போறதும், ரெண்டாவதாக மிக முக்கிய பரிகாரமா மதுரை பக்கத்துல திருப்பரங்குன்றத்துல மலை மேல சோமப்ப சாமிகள்னு ஒரு ஜீவ ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. அந்த சோமப்ப சித்தருடைய ஜீவ சமாதியில போயிட்டு ஒரு தடவை அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய சமாதியில போய் தியானம் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்ற அந்த 2 பரிகாரங்களையும் செய்யுங்க. இந்த பரிகாரங்களை பண்ணிய 4 மாசத்துல உங்களுக்கு மனைவி அடையாளம் காட்டப்படுவார். உடனடியாக இந்த பரிகாரங்களை செய்யுங்க. லக்னாதிபதி வலுவிழந்து ராசிக்கு 7 சனி, ராசிக்கு 8 செவ்வாய் இருக்கிற அமைப்பு, ரெண்டாம் வீட்டையும் ராசிக்கு 2 வீட்டை செவ்வாய் பார்க்கிறார், லக்னத்துக்கு 2 வீட்டை சனி பார்க்கிறார். இந்த அமைப்பால 33 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் ஆகும். முறையான பரிகாரங்களை தெரியறதுக்கு தான் எனக்கு கிட்ட இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. இதை செய்யுங்க, 4 மாசத்துல மனைவி அடையாளம் காட்டப்படும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா ஒருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நேரம் தெரியாது, பிறந்த தேதி தெரியாது, அவங்களுக்கு எப்படி ஐயா முழுமையா ஜாதகத்தை கணிக்க முடியும்? இந்த மாதிரி அமைப்புல வந்து நாடியில போய் கண்டுபிடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்ப அந்த இதுவே வந்து நம்பகத்தன்மையான நிறைய பேர் இது நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நமக்கு அந்த நாடியை பத்தி தெரியாததுனால அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கு அதை பத்தி தெரியாது, தெரியாத ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா பிறந்த நேரம் இது இல்லைன்னாலே நீங்க துல்லியமாக எடுக்க முடியாது, அந்த துல்லிய கணக்குகள்ன்றது வராது. பிறந்த நேரம் முன்ன பண்ண இருக்குது அப்படின்னா கூட தசாபக்தி அமைப்புல வச்சு அவருடைய கேரக்டரை வச்சு அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை வச்சு, கல்யாணம் எப்போ நடந்தது, குழந்தை எப்போ பிறந்தது, தாய் தகப்பனாருடைய சந்தோஷ விஷயங்கள் என்ன, இதை வச்சு பிறந்த நேரம் 10 நிமிஷம் முன்ன பின்னா இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். நானே நேரில் வர்றவங்க நிறைய பேருக்கு அப்படி சொல்லுவேன். நான் ஒரு பலன் சொல்லும்போது அது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா பார்த்தோம்னா அவர் லக்ன சந்தியில் பிறந்திருப்பார், அல்லது வந்து அவர் 5 மணின்னு போட்டிருப்பார். நேற்று கூட ஒருத்தர் வந்து 8 மணின்னு ஒரு ஹைதராபாத்லேருந்தையோ விஜயவாடலேருந்தோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பெங்களூர்லேயோ வந்து ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், 8 மணி போட்டிருந்தாங்க, 8 மணிக்குன்னு போட்டிருந்தா மீன லக்னம் வந்தது, 7:58 போட்டால் மேஷ லக்னமாக என்னமோ வந்தது. அப்போ அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய இதை வச்சு பார்க்கும்போது அந்த லக்னம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். அம்மா யார் எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? நிலக்குள்ளிருந்து செந்தில்குமார் பேசுகிறேன் மேடம். யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? பையனுக்கு மேடம். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 24 வயசுக்கு பிறகு எல்லாத்துலயும் மிக உயர்வா இருக்கிற ஜாதகம், லக்னம் லக்னாதிபதி வலுத்துருச்சு, லக்னாதிபதிய லக்னத்தை குரு பார்த்தாலே நல்லா இருப்பாரு. இப்போ இந்த இப்ப வந்து ஒன்னு 2 வருஷமா நல்லா இல்ல. இப்ப வந்து அவருடைய படிப்புக்கு நான் கேரண்டி தரமாட்டேன், சோம்பலா இருப்பாரு, வயசுக்குரிய இந்த குழந்தை பருவத்துக்கே உரிய அவர் எழுப்பவே முடியாது. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாரு, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாரு. 2019 8ஆம் மாசம் வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. குழந்தைகளுக்கு வந்து வருகின்ற அந்த ஜென்மச்சனி அமைப்பு வந்து அவர்களுடைய கவனத்தை விளையாட்டுல திருப்பும். செல்போனை மட்டும் கொடுத்துடாதீங்க. 17-18 இந்த 2 வருஷமும் நல்லா இல்லாத வருஷம். தாய் தகப்பன் உங்களுக்கே வந்து பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆரோக்கிய குறைவு, கடன் தொல்லைகள் கண்டிப்பாக உங்க குடும்பத்துல இருக்கு. ஆரோக்கிய குறைவுகள். உங்களுக்கு என்ன ராசி? அதாவது தாய் தகப்பனுக்கு ஆரோக்கிய குறைவு, கடன் தொல்லைகள் இருந்தே தான் தீரும். அதே நேரத்துல தாய்க்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிட்டதுனாலையும் பையனுடைய அமைப்புகள் வலுவா இருக்கிறதுனாலையும் ஆறுல வந்து இருக்கிறதுனாலயே வந்து தாயாருக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கிய குறைவுகள் இருக்கலாம்,
உங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு வந்து 40 வயதுகள்ல இருக்கிற நீங்க வந்து உங்களுக்கு தனுசு ராசி கடுமையான ஜென்மச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மனம் பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள், மன அழுத்தம் உள்ள விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் நாலு பேர் மூணு பேர் கொண்ட குடும்பத்துல ஜென்மச்சனை அஷ்டமச்சனை அமைப்புகள் கடுமையாக இருக்கும்போது அந்த ஜாதகத்தின் வலுவிற்கேற்ப கடுமையான பலன்கள் நடக்கும். இங்க வந்து ஆறாம் வீட்டுல வந்து ஒரு சந்திரன் வந்து சேர்ந்திருக்கிறாரு, அதே கூடவே வந்து ராகு கூட இருந்தாலும் சுக்கரன் கூட இருக்கிறாரு, அவருக்கு வீடு கொடுத்த குரு கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார். தாயாருக்கு பாதிப்புகள் இருக்கும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. இந்த ஒரு வருஷம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், 2020 ஏப்ரல் வரைக்கும், அடுத்த ஏப்ரல் வரைக்கும் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். மகனாலையும் கணவனாலையும் ரெண்டு பேருக்குமே அந்த மனசு அழுத்தம் உள்ள சம்பவங்கள் தானே, ஆக தாய் பாதிக்கத்தான் படுவா. சுக்கரதசை நடக்கிறதுனால தாயாருக்கு பெரிய பாதிப்புகள் வராது, கவலைப்படாதீங்க. முறையான அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற காலபைரவர் ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு காலபைரவருக்கு நாலு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க. காலபைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க, கடவுள் காப்பாற்றுவார். சுக்கரதசை சுயபக்தி முடிஞ்சவனே தாயாருக்கு வந்து எந்த விதமான கெட்ட பலன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஜென்மச்சனி ரெண்டு பேருக்கும் விலகிற வரைக்கும் மன அழுத்தங்கள் உள்ள விஷயங்கள் தான் நடக்கும். ஆகவே சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற பழமையான ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற காலபைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க. தாயாருக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிடும். வாழ்த்துக்கள். ஐயத்துக்கு நன்றிமா. ஐயோ நேர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் நேரம் சார். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? 5587 மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 11:43 இரவு செவ்வாய்க்கிழமை. இரவு 11:43. 11:43 மேடம். தேதி சொல்லுங்க ஐயா. 5587 1987. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கடக ராசி ஆயில நட்சத்திரம். கடக ராசி ஆயில நட்சத்திரம். ஆமா. 11:47 ஏஎம்மா? 11:43 சுக்கரதசை நடக்குது. சுக்கரதசை ராகுபக்தியில கண்டிப்பா 2020 9 மாசத்துக்குள்ள கண்டிப்பா திருமணம் ஆயிடும். 2020 9 மாசத்துக்குள்ள இந்த சுக்கரன் குரு பாதிக்கப்பட்டாலே தாம்பத்திய சுகம் புத்திரபாக்கியம். கல்யாணம்ன்றது தாம்பத்திய சுகம் கிடைப்பதும் அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக புத்திரபாக்கியம் கிடைக்கிறதும் தான். இந்த அமைப்புக்கு குருவும் சுக்கரனும் பாதிக்கப்படக்கூடாது. குருவும் சுக்கரனும் மிக நெருக்கமாக 8 degrees ராகு கூட சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு அந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு அமைப்பு வந்து காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறதோ அப்போது வந்து இதான அந்த எதற்காக நடக்கிறோமோ அந்த விஷயம் நடக்காது. உங்கள் மகனுக்கு மகர லக்னம் 5 செவ்வாய் 5 இடத்த சனி பார்க்குறார். 2 பாவ கிரகங்களும் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த பார்க்குது. திருமணம் என்பது புத்திரபாக்கியத்திற்காக வம்சவத்திக்காக செய்யப்படுவது. ஆக 5 இடத்துல செவ்வாய் சனியை சேர்ந்திருந்தாலே 35 வரைக்கும் புத்திரபாக்கியமே கிடைக்காது. 35 தாண்டி தான் புத்திரபாக்கியம் கிடைக்கும். இந்த புத்திரபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5 அதிபதியான சுக்கிரனும் புத்திர காரகனாகிய குருவும் 8 degrees ராகு கூட சேர்ந்திருக்கிறாங்க. ஆக தாம்பத்திய சுகம் புத்திர சுகம் ரெண்டுமே எல்லாமே தாமதமான ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புக்கு சில பரிகாரங்கள் இதில் சனிக்கான சூட்சம வலுப்படுத்துறதுக்கான சில பரிகாரங்கள்லாம் என்னுடைய கட்டுரைகளில் புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன். அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. சனியை வந்து சனிக்கான தானங்களை கொடுக்க சொல்லுவேன். ஆக இந்த அமைப்பு வந்து 9 2020 அதாவது அடுத்த வருஷம் தான் கல்யாண அமைப்பே வருது. இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே இன்னும் ஒரு வருடம் தாமதமாகும். சனிக்குரிய முக்கியமான பரிகாரங்களை செய்யுங்க. காலகஸ்திக்கு அவசியம் போகணும். சுக்கிரனையும் குருவையும் 8 degrees ராகு வந்து பீடித்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இதற்கு போகணும், காலகஸ்திக்கு போகணும். 5 இடம் எல்லாமே பாவத்துவ தன்மையில் இருக்கிறதுனால 35 பிறகு தான் வந்து தகப்பனாகிற யோகம். ஆகவே காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க. இந்த வருஷம் கடைசியிலேயே தெரிய ஆரம்பிக்கும், அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி மாயோ. நேரம் பார்த்தலையா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். திண்டுக்கல்ல இருந்து குமரகுரு பேசுறேன் மேடம். யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 24/8/91 மேடம். 24/8/1991. ஆமாங்க மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மாலை 5 மேடம். மாலை 5. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி மகர லக்னம் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் மேடம். மகர ராசி மகர லக்னம். ஆமாங்க மேடம். அவிட்ட நட்சத்திரம். ஆமாங்க மேடம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள். குமரகுருங்கய்யா? சொல்லுங்க. குமரகுரு சொல்லுங்க.
அரசு பணிக்கு முயற்சி பண்ணி இருக்கீங்கயா, ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் இல்லைங்கய்யா. அரசு பணி உறுதியா கிடைக்கும். சூரியன் ரொம்ப நன்றிங்கய்யா. லெக்சரர் அது மாதிரி ஜாப் கிடைக்குங்களாங்கய்யா? அரசு பணி உறுதியா கிடைக்கும். ராசி லக்னத்திற்கு 10 இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. எப்படி உறுதியா கிடைக்கும்னு சொல்றேன்னா, 3 சுபகிரகமும் சூரியன் கூட சேர்ந்துருக்கு. சரிங்கய்யா. அதனால வந்து மனசு தளர விட வேண்டாம். 100% உறுதியாக அரசு பணி கிடைக்கும். 8 மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்ட்டு 8 போயிட்டு இத்தனை கிரகம் இருந்தாலே எல்லாமே தாமதம் தான். 28 வயசு தானே ஆகுது. இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க 30-33 வயசு. கியூல நில்லுங்க, என்ன உங்களுக்கு அவசரம்? சரிங்கய்யா. இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம்னா 33 வயசு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க 28 வயசுலேயே 8 இடத்துல இவ்வளவு கிரகங்களும் மறைஞ்சிருக்கு. 8 இடத்துலயே சுக்கிரன் குரு எல்லாமே சேர்ந்து மறைஞ்சிருக்கு. ராசியிலேயே சனி இருக்கிறார். ராசிக்கு 7 இடத்த சனி பாக்குறாரு. உங்களுக்கு என்ன அவசரம்? அரசாங்க வேலை முதல்ல வேணுமா, கல்யாணம் முதல்ல வேணுமா? விரும்புறீங்களோ ராத்திரி பூரா அரசாங்க கவர்மெண்ட் டேபிள்ல உட்காந்து கையெழுத்து போடுறதா தானே கனவு கண்டுட்டு இருப்பீங்க? ஆமையா, ரொம்ப அரசு வேலைதான் ரொம்ப எப்ப பாரு அதே சிந்தனையா ராத்திரி பூரா நினைந்து அதான். எப்ப பார்த்தாலும் வந்து கலெக்டர் ஆகிறதோ இல்ல கலெக்டருக்கு பிஏவா இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு கனவு ஓடிக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறார். புதன் சுக்கரன் குரு, சூரியன் புதன் சுக்கரன் குரு 8 இடத்துல சேர்ந்து இருக்கிறது. இந்த 8 இடம்ன்றதுனால கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். ஆனா இப்போதைய அமைப்புல குருதசை நடக்குது. குருதசை கேது புக்தியிலேயே மாற்றம். 2021 குருதசை கேது புக்தியிலே நல்ல மாற்றங்கள் உண்டு. கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். சொல்லுங்க, வேற என்ன கேட்கணும்? சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுமே ஒரு சூட்சும வலுவான ஒரு அமைப்பு தான். குருதசை நடக்குது. அடுத்து சனி தசை நடக்க போது. சனி கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரன் கூட சேர்ந்து இருக்கனாலே அடுத்து சனி தசை நல்லா இருக்கும். ஆகவே இப்ப நடக்க போற அந்த குருதசை கேது புக்திக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றம். 30 வயசுக்கு பிறகுதான் 2021 கேது புக்தி வருது. அடுத்தடுத்து கிடக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதன் பிறகு கல்யாணம் நடக்கும், அதன் பிறகு புத்திரபாக்கியம் கிடக்கும். வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க 30 வயசுக்கு பிறகு. குருதசை கேது புக்தியிலிருந்து குருதசை கேது புக்தி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துடும். கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படின்றத அடிக்கடி நான் சொல்றேன். குருதசை கேது புக்தியில குருவுக்கு 11 வீட்டில் இருக்கிற குருதசை கேது புக்தியில உங்களுக்கு வாழ்க்கை மாற்றங்கள், திருமணம், புத்திரபாக்கியம், அரசு வேலை அனைத்தும் படிப்படியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் சாவத்திரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. பையனை கேக்கணுங்க. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 12/8/2001. பிறந்த நேரம் சொல்லுங்க. 12:40 PM. 12:40 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், துலா லக்னம். மேஷம் ராசி, பரணி நட்சத்திரம், துலா லக்னம். ஆமா ஐயா, இருக்காங்க ஐயா, கிட்ட சந்திக்கணும் கேட்டுக்கங்கம்மா. ஓகே ஐயா, வணக்கங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பையன் 12 முடிச்சுட்டாங்க. சரிம்மா. அப்புறம் காலேஜ் ஒரு மாசத்தை போனாங்க, அப்புறம் போலீங்க. சரி. அப்புறம் அவனுக்கு எந்த தொழில் பண்ணலாமா, இல்ல அடுத்த வருஷம் காலேஜ் போறாங்க போவாங்களா, இல்ல எப்படின்னு கேக்கலான்ட்டு. இப்ப காலேஜ் படிப்புல அவருக்கு வந்து ஆர்வம் குறைவா தானமா இருக்கும். போலேன்னுட்டு விட்டுட்டானுங்க, இப்ப போறாங்கிறானுங்க. படிப்புல இப்ப நடக்கிறது வந்து செவ்வாய் புக்தி நடக்குதுமா, செவ்வாய் தசை நடக்குதுமா. செவ்வாய் தசை நடந்தாலே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் தான் வர்ற. 24/11/2019 நவம்பர் மாசம் வரைக்கும் அவர் வந்து போறேன்னு சொல்லுவாரு, போகலன்னு சொல்லுவாரு, இப்படியே இழுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா ஏப்ரலுக்கு பிறகு நீங்க அவரை காலேஜுக்கு அனுப்புறது நல்லது. ஒரு 2 வருஷம் படிக்க வைங்க. செவ்வாய் தசையோட முதல் பகுதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதன் பிறகு வாழ்க்கையில நல்லா இருக்கிற ஜாதகம். அதனால படிக்க வைங்க, படிக்கட்டும் அவரு. படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வேற எந்த விதமான அமைப்புகள் பார்க்கலாம். படிக்கிறதுனால வந்து அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் படிக்கத்தான் வைக்கணும். இந்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு இன்னும் ஒரு மாதம் அதில் ஏப்ரலுக்கு பிறகு அவர்கிட்ட நல்ல மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக படிக்க வைங்கம்மா, நல்லா படிப்பார். 10 இடத்துல சூரியனும் இருந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்கள் இருக்கிறதுனால ஒரு நல்ல தொழில், நல்ல வேலை அமைப்புகள் உண்டு. ஆகவே இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அஷ்டமச்சனி. இந்த 2015 அவருக்கு நடந்தது எதுவுமே நல்லா இல்லை. அந்த வயசுக்கே ஒரு விஷயத்தில் விரக்தி, சோம்பல், தகாத சேர்க்கை, பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா இருக்க போறாரு. வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மாற்றங்கள், அடுத்த மாதத்துக்கு பிறகு மாற்றங்கள் வருது. ஆகவே கல்லூரிக்கு போக வையுங்கள். வாழ்த்துக்கள்மா.
அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஆமா, இப்ப இந்த மன வாழ்க்கையில ஏழு எட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த சுக்ரன் குரு சேர்ந்தவர் எட்டு டிகிரிக்குள்ள சேர்ந்தவர் ஜாதகம் ஒன்று வந்தது. ஆகவே அந்த அமைப்பின்படியும் நாம ஏற்கனவே விளக்கம் சொன்னோம் இல்லையா, எந்த ஒரு பாவம் எந்த ஒரு விஷயம் கல்யாணம் என்ன ஆகல 33 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாரு. ஐயா தொடர்ந்து பேசலாம், நேரம் பார்த்துலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? நான் கோல்பிட்டன் பேசுறேன். ஐயா பேசணும். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 25/4/2003. 25/4/2003. மாலை 5:55. மாலை 6:55. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி. கும்பம் ராசி. அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க ஐயா. சாயந்திரம் 6:55. ஆமா ஐயா. 2003. கிடைக்காது. பிச்சை எடுப்பான்னு சொல்லப்படல, பிச்சையும் கிடைக்காது. நம்ம தமிழ்ல வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுங்க, அப்படியே பூந்து விடலாம், விளையாடலாம். எதுக மோனில ராமர் வந்து பிச்சையா எடுத்தாரு, 5 கிரகம் 4 கிரகம் உச்சமா இருந்தது, பிச்சையா எடுத்தாரு, காட்டுக்கு தானே போனாரு. தமிழ் வந்து ஒரு உயர்தனி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். உச்சம் பிச்சை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூந்து விளையாடலாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், இதெல்லாம் இந்த கட்டு கிட்டு கிட்டுன்னு வர்றதுதான். இந்த பழமொழிகள்லாம் நம்பவே நம்பாதீங்க. லக்னாதிபதி உச்சமானாலே ஒருத்தர் நல்லா இருப்பான். குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தையா. ஆண் குழந்தை. லக்னாதிபதி உச்சமானாலே அவன் நல்லா இருப்பான். 4 கிரகம் உச்சமா இருக்கு. 4 கிரகம் இந்த மாதிரி அமைப்புல பார்த்தா கமலஹாசன் அவர்கள் கூட இதே மாதிரி 4-5 கிரகம் உச்சமா இருக்கும். அவர் வந்து கெட்டா போயிட்டாரு. இந்த உச்சனை உச்சன் பார்க்கறதுன்றது தசாபக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது. இப்ப வந்து ஒரு சரியான பருவத்துல ஒரு 30-35 வயசு வரைக்கும் ராகு தசை குரு தசை நடக்கிறதான் கொஞ்சம் மைனஸ். துலாம் லக்னத்திற்கு உச்ச குருவின் தசை வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 4 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அவங்கவுங்களே வலுவிழந்துக்கிறாங்க. 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சூரியனை செவ்வாய் உச்ச செவ்வாய் பார்க்கிறார், சுக்கரனை உச்ச குரு பார்க்கிறார், உச்ச குருவை செவ்வாய் பார்க்கிறார். இந்த அமைப்பில் வந்து ஒருவருக்கொருவர் அந்த தங்களுக்குள்ள பலம் இழந்து இந்த மாதிரி உச்ச அமைப்பில் குருதசை வர்றதுனால மகனுக்கு நல்லதுகள் தான் இருக்குமே தவிர கெட்டதுகள் இருக்காது. அதே நேரத்தில் லக்னாதிபதி உச்சமாகி அவரை குரு பார்க்கறது பலவீனம் தான். பலவீனம்னா எப்படி பிச்சை கிடைக்கும் அப்படின்னா, பிச்சை எடுக்கிற அமைப்புலாம் கண்டிப்பாக கிடையாது. 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 50 ரூபாய் தான் கிடைக்கும். இதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. எதுக மோனைக்காக சொல்லப்படுகின்ற ஒரு பழமொழியை வச்சு முழுக்க முழுக்க ஒரு ஜாதகத்தை நம்ம கணிச்சிட முடியாது. இந்த அமைப்புகளில் குருதசை லக்னத்திற்கு பாவியான குருதசை வரக்கூடாது. அந்த குருவை உச்ச குரு பார்க்கறது ஒரு சேஃப்டி. ஆகவே குருதசையில் இந்த பளிச்சுன்னு தெரியறது என்ன, வெளிநாடு வெளிமாநிலம் இந்த போன்ற அமைப்புகளில் போவார் படிப்பார். 30-34 வயசுக்கு பிறகு புதனுடைய வீட்டில் இருக்கிற சனிதசை வருது. ஆகவே 30 வயதுக்கு பிறகு எல்லாவற்றிலும் நல்ல விதமாக செட்டில் ஆகிற ஜாதகம். லக்னாதிபதி உச்சம்னா அவர் உச்சம்தான். அவர் வந்து அதுவரை அவர் கிட்டத்தட்ட எங்கேயும் சேராமல் குருவின் பார்வையை தவிர பங்கப்படாமல் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி இருள் கிரகங்களோடு சேராமல் இன்னொரு சுபகிரகமான குருவின் பார்வையில் வலுத்து இருக்கிறார். ஆகவே லக்னாதிபதி உச்சம் பெற்ற குழந்தைகள் நன்றாகவே இருக்கும். இதுதான் ஆறுதலுக்காகலாம் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன், இங்கே உள்ளதை தான் சொல்லுவேன். உங்களை ஆறுதல் படுத்தலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஜோதிடன் விதிகளின்படி உண்மையான பலன்களை மட்டும்தான் சொல்லணும், அதுதான் நடக்கும். 4 கிரகம் உச்சமாகி இருக்கும்போது அது ஒரு வேறு விதமான பலனை செய்யும். இப்போ நீங்கள் கேட்ட உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் 50% பலனை செய்யும். இதற்கு ஆதாரமாக நான் எத்தனையோ ஜாதகங்களை காட்ட முடியும். உயர்தனி செம்மொழியான தமிழில் வந்து ஒரு எதுக மோனைக்காக பூந்து விளையாடுறதுக்காக சொல்லப்படுற பழமொழிகளை காதில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க. நம்ம வின் டிவி லைவில் நான் எப்போவுமே பழமொழிகளை யூஸ் பண்ணதே இல்லை. ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த குழந்தை லக்னாதிபதி உச்சமாகி இருக்கிறதுனாலும் 30 வயதிற்கு மேலே சனி புதன் கேது சுக்கரன்ட்டு யோக திசைகள் வர்றதுனாலையும் ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்து பிழைக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா, பேசிட்டு தொல்லையா. ஆமாம், இறுதியாக ஒரே ஒரு நேயர் வந்தார்னா பார்ப்போம், அல்லது நம்ம இதை பேசுகிறோம். இப்போ ஒரு புதுசாக இதை கூட நம்ம அடுத்த சப்ஜெக்டில் பேசலாம். அடுத்த வாரம் கூட இதை ஒரு தலைப்பாக வச்சுக்கலாம். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது அப்படின்றத கூட ஒரு தனி தலைப்பாக கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த அமைப்பின்படி நான் இப்போ இந்த நேருக்கு சொன்னால் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன்.
இப்ப இந்த உச்சனை உச்சன் பார்க்கின் பிச்சையும் கிடைக்காது அப்படின்றதுல அந்த தமிழ்ல வந்து எதுகை மோனைக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். அதனால அந்த வார்த்தைகளை வந்து ஜோதிடத்துல வச்சுக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளுக்கு இந்த பழமொழிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதை விட மேல வந்து அடுத்த வாரம் கூட இதை வந்து ஒரு எந்த தலைப்பா கூட வச்சுக்கலாம், உச்சகிரகங்கள் எப்படி எப்போது வலுவிளக்கம் அப்படின்றத. ஆகவே நேரம் முடிஞ்சிட்டதுனால அடுத்த வாரத்துல இருந்து இந்த உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய இதை உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காதுன்ற பழமொழியை பத்தி பார்க்கலாம். அருமையான விளக்கம் அளித்த குருஜி ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஐயா நன்றி ஐயா. காத்திருங்கள் நேயர்களே, அடுத்த வாரம் குருஜி நேரம் தொடரும். நன்றி, வணக்கம்.